ஹாய் கைஸ் வாங்க மக்கள், இந்த வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அண்ட் நான் உங்கள் பிஜி. அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், நமஸ்கார், ஸ்வாகத்தம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாசல் ஹரியானா சீரஸ் மேட்ச் இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய இண்டோர் ஸ்டேடியம், அதாவது SBIT மல்டிபர்பஸ் ஸ்டேடியம் தான் வந்துட்டு மேட்ச் நடக்க போதா. ஸோ நம்ம சென்னையில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் மேட்ச்சுக்கு போகிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்மளால வந்து லைவ் வர முடியாது. ஸோ அதனால் ஒரு ப்ரிவியூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியமில் வந்துட்டு இன்னைக்கு நடக்க போகிறது மூன்றாவது மேட்ச். இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் நடந்துச்சு, அண்ட் ரெண்டு மேட்ச்மே நம்ம வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். ஸோ முதல் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் தோல்வி அடைஞ்சாங்க. ரெண்டாவது மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நம்ம தோத்தோம். ஸோ இன்னைக்கு மூணாவது மேட்ச் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ச், ஹரியானா சீரிஸ் கூட ஆட போகிறோம். ஸோ ஹரியானா சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் தோல்வி அடைஞ்சாங்க, தெலுங்கு டைட்டன்ஸ் கூட தோல்வி அடைஞ்சாங்க. அதுவும் வந்துட்டு வித்தின் 1.2 பாயிண்ட்ஸ் தான் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஆன் நம்ம நம்ம டீமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசம் தான் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச்சே வந்து தோற்றுக்கணும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து தமிழ் தலைவர் ஒரு பிளேயிங் செவன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோச் வந்துட்டு அந்த லாஸ்ட் மேட்ச் ஆன பிளேயிங் செவன்ல இருந்து நிறைய மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாசானமுத்து வந்துட்டு மேபி வெளியில் சிட் அவுட் பண்ண வச்சு அஜிங்கா போர் அடி ஹிமான்ஷு உள்ள கொண்டது வாய்ப்பு இருக்கு. ஸோ சாகர் வந்துட்டு உள்ள பிளே பண்ண வர அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சாகர் இன்னைக்கு மேட்சுமே வந்து பிளே பண்ண வரார். ஏன்னா அவர் வந்துட்டு சம்திங் நீ வந்து ட்விஸ்ட் ட்விஸ்டாக இருக்கு சொன்னால் நீ இன்ஜுரி இருக்கு அப்படின்ற காரணத்தில் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் சீசன் இருந்த தமிழ் தலைவாஸ் தான் இந்த சீசனும் பிளே பண்ணுறாங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன இந்த ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நம்ம பிளே பண்ண மேட்சஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கேப்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பக்காவாக வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரெடியாகி வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய மேட்சஸ் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ குயிக்காக வந்துருக்கு. அதாவது வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நடந்த மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 1 டே கேப் தான். 1 டே மீன்ஸ் டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு மேட்ச் இருந்துச்சு, 23ஆம் தேதி ஒரு மேட்ச் இருந்துச்சு, அடுத்த ஒரு நாள் கேப் 24 லீவ் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து 25th அடுத்த ஒரு மேட்ச் போகிறோம். ஸோ தமிழ் தலைவர் ஹரியானா சீரிஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி தமிழ் தலைவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்களோட பெஸ்ட் ஸ்குவாட் வந்துட்டு இறக்குவார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பிளேயிங்ல அவன் பிளேயிங் அவன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரைடர் பிரைமரி ரைடர் ஆகிட்டு ஹிமான்ஷு நர்வால் பிளே பண்ணுவார். அண்ட் ரைட் இன்ல வந்துட்டு அஜிங்கியா பவர் இருப்பார். லெஃப்ட் இன்ல வந்துட்டு மேபி நம்ம வந்துட்டு இவர் நரேந்திர கண்டலா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் ரைட் கவர்ல வந்துட்டு அபிஷேக், அண்ட் லெஃப்ட் கவர்ல வந்துட்டு மோஹித் இருப்பார். ரைட் கார்னர்ல வந்துட்டு முகமது அபிபுர் புஸ்தாமி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சாகர் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ண மாட்டார் அப்படின்றது தெரியுது. அண்ட் லெஃப்ட் கார்னர்ல வந்துட்டு யார் இருப்பானா கண்டிப்பா வந்து லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண சாஹில் குலியா தான் இருப்பாரு. ஸோ தமிழ் தலைவர் வந்து லாஸ்ட் மேட்ச் எப்படி பிளே பண்ணாங்க, டிஃபென்ஸ்ல அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம டீம் வந்து காம்பாக்டா இருக்கும். ஏன்னா டிஃபென்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபெக்டா இருந்தாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி. இன்ஃபேக்ட் அபிஷேக் வந்து 4 பாயிண்ட் டேக்கில் இருந்தால் ஒரே ஒரு டேக்கில் தான் வந்துட்டு இது அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள் பண்ணாரு. ஸோ அபிஷேக் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டிஃபென்ஸ் அண்ட் சாஹில் கூட எல்லாருமே வந்து டிஃபென்ஸ் பெர்ஃபெக்டா பண்ணாங்க. ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பாங்க. ரைடிங் டிபார்ட்மெண்ட் என்ன சொதப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராக ரைடிங் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த இன்டென்ட் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஸோ மேபி இப்போ நரேந்திர கண்டகா அதுக்கப்புறம் வந்துட்டு அஜிங்கியா பவர் ஹிமான்ஷு நர்வால்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு இவங்க எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இன்டென்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அஜிங்கியா பவருமே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சம்திங் இன்ஜுரி இருக்கா அப்படின்றது என்னன்றது தெரியல. நான் 2-3 மேட்சாவே சொல்லியிருக்கேன், அஜிங்கியா பவர் லாஸ்ட் சீசன் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அகைலா இல்லை, கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. மேபி அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்க்கணும் கோச்சு. ஸோ அந்த ரீசனால அஜிங்கியா பவர் பிளே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் என்ன பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஹிமான்ஷு இன்னொரு சிங் இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ ஹிமான்ஷு சிங் அப்படின்ற ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளே பண்ணுங்க. ஹிமான்ஷு சிங் ஹிமான்ஷு வேறு நிறைய பேருங்க. ஸோ அந்த ரெண்டு ரைடர் ஹிமாச்சல் டாலர் இருக்க பிளேஸ் வந்துட்டு கோச் வந்து உள்ள இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆன் தி அதர் நீங்க அப்படியே வந்துட்டு நம்ம ஹரியானா சீலிஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு குறைச்சலாம் இட போட முடியாது. ஏன்னா ஹரியானா சீலிஸ் டீமுமே வந்துட்டு தரமான டீம். அவங்க டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் பாருங்களேன் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம டீம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கே பிரபஞ்சன் அண்ட் சந்திரன் ரஞ்சித் ரெண்டு பேருமே வந்துட்டு ஹரியானா சீலிஸ் தான் பிளே பண்றாங்க. அண்ட் இவங்களை தவிர்த்து சித்தார்த் பாகுபலி தேசாய், அதாவது ஒரு வேற லெவல், அதாவது வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக்கர் பர்தீப் நர்வால் பவன் ஷரவத் மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளு வந்துட்டு சித்தார்த் தேசாய். ஸோ அவருமே வந்துட்டு ஹரியானா சீலிஸ் டீம் தான் இருக்காரு. ஸோ அவங்க டீம் கொண்டு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் வினயன் ஒருத்தர் இருக்கார், மொத்தம் 4 பேருங்க. ஸோ சந்திரன் ரஞ்சித், பிரபஞ்சன், சித்தார்த் தேசாய், வினய் இவங்க 4 பேர்ல 3 பேர் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பாக பிளே பண்ணுவாங்க. ஸோ சரி இவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான் இப்படி இருக்கு, அப்போ இவங்களோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் தஹியா இருக்காருங்க. ஜெய்தீப் தஹியா வந்துட்டு வேற லெவலான ஒரு டிஃபெண்டருங்க. ஆக்சுவலி வந்துட்டு பட்னா பயிற்சிக்கு ஏதோ டீம் பிளே பண்ணார் ப்ரீவியஸா, ஒரு அற்புதமான ஒரு டிஃபெண்டர். அண்ட் இவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஹர்தீப் இருக்காரு, சிவம் பட்ரே இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களையுமே நீங்க ஹரியானா சீரஸ்மே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு குறைச்சி ஏற முடியும். ஏன்னா ஹரியானா சீரஸ் வந்து 6 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் வந்துட்டு அவங்க ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அரௌண்ட் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ் பிளஸ் அதாவது 50+ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இவங்க 30 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த 4 மேட்ச்மே வந்துட்டு ஒரு பேர லெவலில் வந்துட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்துட்டு தோத்துருக்காங்க. ஸோ ஹரியானா சீலஸ் கண்டிப்பாக வந்துட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம். ஸோ தமிழ் தலைவாஸ்க்கு இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பா இந்த அமௌண்ட் நம்மளோட 10% 100% வெட்டி எக்ஸ்ட்ரா கூடாது, 100%ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% 200% கொடுத்தாதான் மேட்ச் நம்ம மட்டும் ஜெயிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் தமிழ் தலைவோட டிஃபென்ஸ் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து காம்பாக்டா ஸோ அவசரப்படாம அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் போடாம கரெக்டான ஒரு டேக்கிளிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளோட ரைடர்ஸும் அதே, அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நிமிஷம் எப்படி ஒரு இன்டர்ன் காட்டுறாங்களோ அந்த 40th minute வரைக்கும் அதே இன்டர்ன் காட்டினாங்க கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ பிலீவ் இன் நரேந்திர கண்டலா, ஹிமான்ஷு சிங் அண்ட் ஹிமான்ஷு நர்வால். ஸோ நீங்க யார் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆக்ஸ் சேனல். நான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மேட்ச் வந்து நான் லைவ்ல வந்து போய் பார்க்க போறேன். நீங்க யாரெல்லாம் வந்து மேட்ச் வந்து லைவ்ல பார்க்க வரீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன். ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்டாண்டுமே மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், see you in my next video guys, bye.